நண்பர்களே, விளக்கு எண்ணெய் எனப்படும் ஆமணக்கு எண்ணெய், இதை வந்து செக்கில் எப்படி செய்கிறது, இதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத திரு தாமோதரன் அவர்கள் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வணக்கங்க. வாழ்க வளமுடன். என் பேர் தாமோதரன். நான் கோவையில் வசிக்கிறேன். நாங்கள் வந்து பாரம்பரியமாக எண்ணெய் ஆட்டி எடுத்து விற்றுட்டுருக்கோம். இப்போ வந்து மாடு கட்டி எடுத்துகிட்டு இருந்தான் முதல் பழைய முறையில். இப்போ இந்த காலத்தில் அந்த மாடு கச்சி ஓட்டக்கூடிய சிட்டிக்குள்ளார அந்த இடம் இல்லை, வசதி இல்லாத காரணத்தினால இப்போ அதே ஸ்பீடில் அதே மரத்தில் மோட்டர் வச்சு ஏக்கி இப்போ எண்ணெய் எடுத்துகிட்ருக்கோம். வாங்க, இப்போ வந்து விளக்கெண்ணெய் எப்படி எடுக்குங்கிறத, விளக்கெண்ணெய்ங்கிறது ஆமணக்கு விதை, இதுலேருந்து எப்படி எண்ணெய் எடுக்குங்கிறத இப்போ செஞ்சு காமிக்கிறேன். விளக்கெண்ணெய் செய்முறை, விவசாயத்துலேருந்து ஆமணக்கு விதை வாங்கி கழுவி வெயிலில் காய போட்டு கல் மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணி குச்சியெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு புடைச்சிட்டு அதுக்கு பிறகு மரச்செக்கில் போட்டு ஆட்டி இந்த பதம் வந்த பிறகு செக்கில் ஆட்டுற செக்கில் கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டும். எண்ணெய் எடுத்து அடுப்பில் வச்சுங்க. 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நன்கு காய்ச்சவும். இப்போது விளக்கெண்ணெய் தயார். இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா, தோலுக்கு தேய்ச்சா தோல் பளபளப்பு இருக்கும், முடிக்கு வந்து வளர்ச்சி இருக்கும், முடி கொட்டாதுங்க, முடி வந்து நல்லா டார்க்காக கருப்பு கலரில் இருக்கும். ஐப்ரோவுக்கு கண் புருவத்துக்கு தேய்ச்சா கண் புருவம் வந்து நல்லா கருமை போட்ட மாதிரி மிக அழகாக இருக்கும். வயிற்றில் உள்ள குடல் பூச்சி சுத்தம் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் உபயோகிக்கலாம். அப்புறம் நகத்துக்கு அப்ளை பண்ணால் நகை நல்லா ஒடியாமல் அதுக்கு உபயோகப்படுத்தலாம். அனைவரும் தற்சாப்பு வாழ்க்கை முறைக்கு மாறுங்க. இந்த வாய்ப்பை அளித்த ஈழர் பாஸ்கர் ஐயாவுக்கு மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன்.